ஹலோ வணக்கம், வெல்கம் டு மீடியாஸ்தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு ரீமேக் படத்தை பத்தின ரிவ்யூவை தாங்க பார்க்க போறோம். என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2020ல பிருத்திவிராஜ் பிஜுமேனன் நடிச்சு ஐயப்பனும் கோஷியும் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா. இப்போ இந்த படத்தை தான் சாகர் கே சந்திரா தெலுங்குல பீம்லா நாயக் அப்படின்ற ஒரு படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்காரு. இதில் பவன் கல்யாண், ராணா டக்கபதி, சமுத்திரகனி அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லணும். படமும் சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. அண்ட் இந்த படத்தில் நம்ம தமிழ் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இதனுடைய கதை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பவன் கல்யாண் வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு, அண்ட் எக்ஸ் ராணுவ அதிகாரியாக ராணா டக்கபதி இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுலேயே நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்குது. எதுக்காக வருது, என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்றது தான் இந்த படம் முழுக்க இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ராணா டக்கபதியோட அப்பாவா சமுத்திரகனி நடிச்சிருக்காரு. என்ன ஃபிட்னஸாக இருக்காரு இந்த வயசுலையும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு உடம்பை மெயின்டைன் பண்ணுறாரு. அண்ட் பவன் கல்யாணை பற்றி சொல்லணும்னா, இந்த பவன் கல்யாண் வந்துட்டு ஒரு ஹீரோவை நடிச்சிருக்காரு. அண்ட் அவருக்கு கொடுத்த ரோலை சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவர் வந்துட்டு படங்களை தேர்ந்தெடுத்து தான் நடிப்பார். அந்த வகையில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ராணா டக்கபதி இந்த படத்தினுடைய வில்லன். இது ஒரு மாஸ் கலந்த மசாலா படம் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நாலு பேர் அடிக்கும் போது தான் ஹீரோவோட என்ட்ரி வரணுமா என்ன, லுங்கியை மடிச்சு கட்டினாலும் ஹீரோவோட என்ட்ரி வரும் அப்படின்ற அளவுக்கு இந்த படத்தில் ஹீரோவோட என்ட்ரி இருக்குது. அண்ட் ராணாவுக்கும் பவன் கல்யாணுக்கும் ஏகப்பட்ட மோதல்கள் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் சமுத்திரகனி இந்த படத்தில் எக்ஸ் எம்பியாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இதில் வந்துட்டு பவன் கல்யாணோட பேரா நித்யா மேனனும், ராணாவோட பேரா சமிதா மேனனும் நடிச்சிருக்காங்க. அவங்கவுங்களுக்கு கொடுத்த ரோலை கரெக்டாக கீப்அப் பண்ணி நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மலையாளத்தோட ரீமேக் தானே இந்த படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு அப்படியே தான் பண்ணியிருக்காங்க, பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே மாறி வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தெலுங்கோட ஃபேன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய சண்டை காட்சிகள்லாம் வச்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய நீளத்தையும் குறைச்சிருக்காங்க, அதாவது 30 minutes கம்மி பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கும்போது தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சமான படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு ரிவ்யூவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.